ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் என்றும் நாணயமானவர்களுக்கு மட்டும் 500,000 சீட்டு முதல் 5 கோடி சீட்டு வரை. பீகார் சபாநாயகரான பாஜகவின் விஜயகுமாருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை ஆளும் JDU RJD எம்எல்ஏக்கள் கொடுத்தனர். முன்னதாக சபாநாயகர் பொறுப்பிலிருந்து விலக மறுத்த விஜயகுமார் தனக்கு எதிரான தீர்மானத்தில் பதிலளிக்க விரும்புவதாக கூறினார். தொடர்ந்து தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி விஜயகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இதையடுத்து புதிய சபாநாயகராக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த அவத் பிகாரி சௌத்ரி தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது. டெல்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா மற்றும் 3 அதிகாரிகள், 9 தொழிலதிபர்கள் உட்பட 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், மணிஷ் சிசோடியா ஊழலில் ஈடுபட்டதற்கு ஆதாரம் உள்ளது என்பதால் அவரால் தப்ப முடியாது என்றார். மேலும் மதுபான கொள்கையில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக பாஜக எழுப்பிய கேள்வியை திசை திருப்ப ஆம் ஆத்மி முயற்சி செய்வதாக தெரிவித்துள்ளார். பீகாரில் RJD தலைவர் லாலு பிரசாத் ஆட்சி காலத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பாக லாலு பிரசாத் யாதவின் உதவியாளர் சுனில் சிங் உள்ளிட்ட RJD தலைவர்கள் தொடர்புடைய இடங்களில் மத்திய புலனாய்வுத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. பாட்னாவில் RJD முன்னாள் MLC சுபோத்ராய் வீடு மற்றும் நில மோசடி தொடர்பாக RJD தலைவர்கள் சுனில் சிங், அஷ்பாக் கரீம், ஃபயாஸ் அகமத் ஆகியோரின் வீடுகளில் CBI அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனை குறித்து ஊடகங்களிடம் பேசிய RJD MP மனோஜ் ஜா, இது CBI சோதனை என்று கூறுவதில் பயனில்லை, இது பாஜகவின் சோதனை, அவர்கள் இப்போது பாஜகவின் கீழ் வேலை செய்கிறார்கள் என்றார். பீகார் சட்டப்பேரவையில் இன்று நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தானின் சுகாதார கொள்கையை இந்தியா முழுவதும் அமல்படுத்துமாறு பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் August 24 அன்று தெரிவித்தார். அகமதாபாத்தில் செய்தியாளர் கூட்டத்தில் உரையாற்றிய அசோக் கெலாட், தேர்தலில் வெற்றி பெற நாங்கள் இங்கு வந்துள்ளோம். ராஜஸ்தானின் சுகாதார மாதிரியை நாடு முழுவதும் பின்பற்றி செயல்படுத்துமாறு பிரதமர் மோடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளேன். இந்த திட்டம் முக்கிய மந்திரி சிரஞ்சீவி ஸ்வத்திய பீமா யோஜனா என்றும் தெரிவித்தார். மேலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் முழுமையடையவில்லை என கூறினார். ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் என்றும் நாணயமானவர்களுக்கு மட்டும் 500,000 சீட்டு முதல் 5 கோடி சீட்டு வரை.